श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। எண்பத்தி மூன்றாவது ஸ்லோகமான பரஸ்ய பும்சஹா பதசன்னிகர்ஷேங்கிற ஸ்லோகத்தில் பாதுகைக்கும் ஆதிசேஷன் கருடன் முதலான நித்திசூரிகளுக்கும் பெருமாள் திருவடிவாரத்தில் ஒரே கைங்கரியம் இருந்தாலும் கூட பாதுகையினுடைய கைங்கரியம் வசத்தி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிச்சார். அதற்கு மேலே இந்த 84வது ஸ்லோகமான முகுந்த பாதாம்புஜதாரிணித்வாம் அப்படின்றதான ஸ்லோகத்துல ஷடாரியை யார் ஒருத்தன் தன் சிறமேல கிரகிச்சுக்கலையோ அந்த ஷடாரியை வாங்கிக்கலையோ அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சுவாமி ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிற. நீ ஷடாரி சாதிச்சுக்கலன்னா உனக்கு கண்டிப்பாக பரமபதம் கிட்டாது, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத இங்கே சொல்கிற. முகுந்த பாத அம்புஜதாரிணித்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்னிஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்த வர்ணாவளயஸ்ததீயா. முகுந்த ஹே எம்பெருமானுடைய முகுந்தனான எம்பெருமானுடைய பாதாம்புஜதாரிணி, அந்த எம்பெருமானின் முகுந்தனான எம்பெருமானினுடைய தாமரை பூ போன்றதிருக்கின்றதான திருவடிகளை தாங்குகின்ற ஏ பாதுகையே, துவாம் உன்னை சோகாது, ஒரு அறியாத்தனத்தினாலே உன்னை பற்றி தெரிஞ்சிக்காத தெரியாத்தனத்தினாலே
அனுத்தசயதாம், தன்னுடைய சிரசிலே யார் சாதித்து கொள்ளவில்லையோ ஜனானாம், அப்படிப்பட்ட ஜனங்களுடைய மூர்த்னி சிரசிலே தலையிலே ஸ்திதாக இருக்கின்றதான ததீயாக, அது அவளுக்குன்னே விதிக்கப்பட்டிருக்கிறதான பிரசஸ்த, ரொம்ப பாராட்டும்படியான ஸ்லாகிய கும்பதான வர்ணா, எழுத்துக்களுடைய ஆவளையா, அந்த கிரமம் இருக்குமான வரிசையா, அந்த வரிசையானது துர்லிபயா, அது கெட்ட லிபியாக கெட்ட எழுத்துக்களாக பவந்தி, அது ஆய்போயிடுது. ஹே பாதுகையே, அஜானத்தினால தெரியாதனத்தினால உன்னை தங்களுடைய சிரசிலே சாதித்து கொள்ளாத பாமர ஜனங்கள் தலையில பெருமாள் அது நல்ல எழுத்தை எழுதியிருந்தாலும் அது கெட்டதாக ஆகிவிடுகிறது. இதனுடைய உட்கருத்து என்னன்னா, நம்மாழ்வாரை யாரெல்லாம் கொண்டாடலையோ அவளுடைய தலையில நல்ல எழுத்து எழுதியிருந்தாலும் அது கெட்டதாக மாறிவிடும் அப்படின்னு 50வது ஸ்லோகத்துல ஒருத்தன் தலையில கெட்ட எழுத்து இருந்தாலும் அது நல்லதா போயிடும்னு சாயிக்கிறார். யாரு? அந்த பாதுவையை தன் சிரமேற் கொள்பவனுக்கு. இங்கே அரியார்த்தனத்தினால அந்த பாதுகையை தன் சிரமேல் கொள்ளாதவனுக்கு அவன் தலையில நல்ல லிபி எழுதியிருந்தாலும் அதுவும் கெட்டதாமா மாறிடும் அப்படின்னார். இதுல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, முகுந்தன் அவன்தான் மோக்ஷம் தரும் ஜனார்தனன். அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமர்களை தாங்குபவள் இந்த பாதுகா தேவி என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமாள் திருவடிக்கு எது அழகு சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த திருவடியிலே பாதுகைகள் இருப்பது எம்பெருமான் திருவடிக்கு அழகு சேர்க்கிறது. இப்போ அழகுக்காக தோற்ற பொலிவுக்காக ஆபரணங்களை ஸ்திரீகள் பூண்டு கொண்டிருப்பதை நாம் இன்றளவும் காண்கிறோம். கையில் வள போட்டுகிறதோ, காதில் தோடு போட்டுகிறதோ, இல்லை கழுத்தில் சங்கிலி முதலாளிகளை எழுதி கொள்வதோ, இது அவர்களுக்கு மேலும் அழகு சேர்ப்பது. அந்த மாதிரி இந்த திருவடி ஏற்கனவே ரொம்ப அழகானது தான், ஆனால் அந்த திருவடிக்கு மேலும் ஒரு சோபையை ஒரு அழக காந்தியை கூட்டுறதான் இந்த பாதுக அந்த திருவடியோட சேர்ந்து இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, அந்த அழகான எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருவடியை போஷிக்கிறது காப்பாற்றுகிறது இந்த பாதுகைகள்தான் அப்படின்னு இங்கே அதி அற்புதமாக உள்ளர்த்தம் தோன்றும்படியாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பண்ணிருக்கார். சரி, இப்போ எம்பெருமானுடைய பாதுகை இருக்கு, அதை தன்னுடைய அஞ்ஞானத்தினாலே தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்ளாதவருடைய தலையில என்ன இருக்குங்கிறதே சந்தேகம்ன்றார். அப்படி யாராவது இருப்பாளா? ஷடாரிய சாட்சிக்காதவா யாராவது இருப்பாளா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். அதுக்கு இருப்பார் என்பதுதான் பதில். இப்போ கோவில்ல ஒரே கூட்டமா இருக்குது. சரி, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, அது ரொம்ப லேட் ஆகும், நாழி ஆகும், அதனால நாம கொஞ்ச நாழி கழிச்சு வரலாம் அப்படின்னு போயிட்டு அந்த கோவில்ல சரி பிரதட்சணம் பண்ணலாம், ஒரே கூட்டமா இருக்கு அதனால சடாச்சாரிக்கு நாழி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
பெருமாளை பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு வர்றார். அப்போ பெருமாளை பிரதட்சிணம் பண்ணும்போது இப்போதான் எங்கே போனாலும் கையில் ஒரு செல் இருக்கு. உடனே இது மாதிரி ஓம் தாயாதிடா சோன் சோ போயிட்டா அப்புறம் வச்சுட்டா அப்படிங்கிற நியூஸ் வருது. அதுக்கப்புறம் போய் பெருமாள் செய்ய முடியுமா? சரி அப்படின்ட்டு அந்த தீட்டோட கோயிலில் இருக்கக்கூடாது, அதனால் இதுன்னு கோயிலை விட்டு வெளியில் வரும். இப்போது இவன் அந்த கூட்டமாக இருக்கேன்னு வெளியில் பிரதட்சணத்துக்கு வராத இருந்தான்னா அந்த சன்னதியில் செல்லை எடுத்துருக்க போகிறது இல்லை, அப்போ அவனுக்கு தெரிஞ்சே இருக்க போகிறது இல்லை, அவன் பாட்டு ஷெடாரிஷ் ஆயிடுச்சு வந்துருக்கலாம். ஆனால் இதுதான் விதின்றது. அப்போது இதனுடைய இது விளைவு என்னன்னா, இப்போது கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை தூரத்திலேயே சேவிச்சுட்டு ஷெடாரி வாங்கிக்காமல் வந்துட்டார் இல்லையா அவர், அதனால் என்ன விளைவு ஏற்படுறதுன்னா, சிருஷ்டி காலத்தில் இன்னன்னவுக்கு இன்னன்னதான தலையில் லிபி தலை எழுத்து எழுதியிருப்பார். அதை பிரம்மா தான் எழுதுறதாக சாஸ்திரம் சொல்கிறது. பிரம்மா எதனால் எழுதுகிறான்? அதை எம்பெருமானுடைய நியமனத்தின் பேரிலே எழுதுகிறான். அந்த பெருமாள் தானே அந்த பிரம்மாவையே படைத்தவன், அவனை நியமித்தவன். அதனால் அந்த பிரம்மாவை மாற்றி எழுத முடியாது, பெருமாளும் கூட மாற்றி எழுத முடியாதான். ஆனால் நாம் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு தலை குனிஞ்சு தலையை தாழ்த்தி பவ்யமாக அந்த ஷெடாரியை நாம் பிரசாதிச்சுட்டோம்னா நம்மளுடைய தலையில் எழுதியிருப்பதான அந்த கெட்ட லிபிகள் இருக்கே, அந்த எழுத்துக்கள் இருக்கே, அதோடு கூடியதான தலை விதி இருக்கே, அது முற்றிலும் மாற்றமடைந்து அது ஒரு நல்ல இதாக மாறிவிடும் சொல்கிறார். இதை பார்க்கும்போது இப்போ ஷெடாரி சாதிச்சுக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய லாபம் ஏற்படுறது, அவனுடைய பாபங்கள் போய் புண்ணியமாக மாறிடுறதா இல்லையா? சரி, பாதுக நம் தலையெழுத்த கெட்ட தலையெழுத்தையும் கூட நல்ல தலையெழுத்தா மாற்றிடுறாளே, அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஷெடாரி வாங்கிக்காம ஒரு காலம் நாம் வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. என்ன பண்ணுவா, பெருமாளை செய்வோம், உற்சவர் எங்கேயாவது வெள்ளை எழுந்திருப்பார். அப்போது அந்த உற்சவர் வெள்ளை எழுந்திருக்கும்போது வாகன மண்டபத்திலேயோ இல்லை திருவீதி சஞ்சாரத்துக்கோ எழுந்திருக்கும்போது மூலவர் சன்னதியில் ஷெடாரி சாதிக்கப்பட்டார். அப்போது போய் சேவித்தாலும் தீர்த்தத்தோடு தான் வரமே தவிர அங்கே ஷெடாரி இல்லை. அதனால தான் நம்ம பிரிவாக என்ன பண்ணால், உற்சவரும் மூலவரும் சேர்ந்து இருக்கும்போது போய் சேவிக்கணும்னு வச்சுப்பான். அதாவது உற்சவ காலங்களில் இந்த மூலவர் வெளியில் சம்சாரத்தில் எழுந்திருக்கும்போது இல்லை கண்ணாடி அறையிலேயோ இல்லை சில இதில் மண்டபாதிகளில் எழுந்திருப்பார், அந்த மாதிரி இதுலேயோ போய் மூலவர் சேவிக்க மாட்டான். உற்சவர் மட்டும் சேவிச்சுட்டு வந்துருவா, ஏன்னா அங்கே தான் ஷெடாரி கிடைக்கும். மூலவர்கிட்ட உற்சவர் இல்லைன்னா நமக்கு ஷெடாரி கிடைக்காது. அதனால் அங்கே மூலவர் சேவையே வாண்டான்னு நம்ம பெரிவா ஒரு நடைமுறையில் ஒன்று அனுஷ்டிச்சுருக்கான்னா அதுக்கு ஒரு அதுக்கு பின்னால் ஒரு பெரிய மகத்தான காரணம் இருக்கும். இப்போ ஏன் வந்து மூலவரை உற்சவர் மூலவரோடு சேர்ந்து இல்லாத போது ஏன் சேவிக்கக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கா அந்த கட்டுத்திட்டம்னா இதுதான் காரணம். இங்கே பாதுகை என்பது யார்? நம்மாழ்வார் தானே பாதுகை. அந்த நம்மாழ்வார் நம்ம ஆச்சாரியர். அப்போ இந்த பாதுகை வந்து ஆச்சாரிய ரூபத்தில் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, நாம் ஆழ்வார் ஆச்சாரியால நன்னா சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அவளோட
தனியன்களை சொல்லி அவளோட கிருபையை நாம் அடைந்தோமேயானால் நம்மளுடையதான தலையில எழுதியிருக்கிற துல்லிபீர்க்கே அது நல்லிபியாக மாறும். இதை மறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா இதை தெரியப்படுத்துறதுக்காக முகுந்த பாதாம்புஜாரிணி அப்படிங்கிறதான இந்த 54வது ஸ்லோகத்தை அதி அற்புதமா சுவாமி தேசிகன் கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.